ஏப்ரல் இன்னைக்கு ரைடு ஹோம்டவுன் போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஹோம்டவுன் பார்த்திங்கன்னா திருத்தணி. எங்கள் வீட்டில் ஒரு அதாவது சைதாபேட் வீட்டிலருந்து 105 கிலோமீட்டர் வேணும். ஸோ இன்றைக்கி நான் ரைட் போகலாம், சைக்கிளே போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஜனவரி மந்த் 1000 கிலோமீட்டர் சார்ஜ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சைக்கிளை கிளம்பும்போது ஏபி சாப்டர் WCCG பூண்டிலே போகிறாங்க. ஸோ அவங்களோட அப்படியே க்ளப் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரைடு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ரைட் ஸ்டார்ட் பண்ணி 20th கிலோமீட்டரில் ஒரு ஃபர்ஸ்ட் பிரேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூண்டி டேமுக்கு போகிற ஒரு வாட்டர். இது ஒரு பீரியடில் இந்த பிரிட்ஜ் மேலேயே ஓவர் ஃப்ளோ ஆகி எல்லாம் வாட்டர் போயிருக்கு. சூப்பரான பிரிட்ஜ் இது. ஸோ கைஸ், வண்டி ஓட்டி ஆரம்பித்து 75 கிலோமீட்டர் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:00. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு காலேஜ் மேட். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மீட் பண்ணி. 5 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணுறோம். அவர் என்னோடய 55th கிலோமீட்டரில் வந்து ஜாயின் ஆனார். ஹோம் டவுன் ரைட் போகிறேன்னு உடனே கம்பெனி தராரு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஜிஆர்டி ரிஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் அங்கே போயிடுவோம். அந்த எண்டில் பார்ப்போம். ஃபைனலி வந்தாச்சு. 24 hours ரெஸ்டாரண்ட் ஜிஆர்டி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷமாக இருக்குது, ஆனால் இதுவரையும் எனக்கு இந்த ஹோட்டலில் வர சான்ஸ் கிடைக்கல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த ஹோட்டலுக்கு. எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ ஜிஆர்டி ரீஜன்சி நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 4.5 இயர்ஸ் வந்து இந்த ஹோட்டல் பார்த்துட்டே இருக்கேன். ஹோம் டவுன் போகிற வேலை தான் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வருது. சூப்பராக இருக்கு ஆம்பியன்ஸ். Thank you.
பஸ் உள்ள போஞ்சாலும் தெரியாது, அவ்வளோ ஆழமா இருக்கும். இது எங்க ஊருக்கு போக இன்னும் பாத்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் இருக்கு. திருத்தணியில இருந்து கொஞ்சம் 80 கிலோமீட்டர்ஸ் டிவியேட் ஆகி போகணும். சென்னைக்கு வருதுன்றாங்க. சென்னையில இருந்து இந்த பைப் எங்க போகுது அப்படின்னா, எங்க போகுது சொன்னாங்க வரண்டேன். போயிட்டு போயிட்டு சித்தம்ப கேட்டு செக் பண்ணி சொல்றேன். அநேகமா இந்த வீடியோட எண்டில் அந்த பைப் எங்க போகுதுன்னு தெரியும். வீடு வந்தாச்சு.
கரெக்டா யாருக்கு சொல்லுங்க.